இப்போ நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புறீங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் பேர் வந்து சரியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஹீரோயின் அவங்களுக்கு என்ன பேர்? செங்கேனின்னு ஒரு பேர். ஆனால் ஆக்சுவலாக ரியலில் அவங்களுக்கு என்ன பேர்? ரியல் பார்வதி. சென்னையில் தான் அவங்க வந்து வாழ்றாங்க. அவங்களுக்கு வந்து கூட எல்லாரும் லாரன்ஸ் கட்டி தான். அப்போ இதுலேயே வந்து உங்களோட ஆர்குமெண்ட் வந்து உடஞ்சிருது. டாக்டர் ராமதாஸ், ரெண்டாவது ஜெயகுரு அவர்கள் என்ன அரசியல்னா நாடக காதல் பண்ணுறாங்க, தலித்துகள் பன்னியர்களை அல்லது இடைநிலை சாதியை சார்ந்த பெண்களை குறி வச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஏமாத்துறாங்க, 3 மாதம் வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து அனுப்பிச்சிடுறாங்க அப்படின்னு ஒரு அரசியலை செஞ்சாங்களா இல்லையா? அது தப்பு தானே? மேடைகளில் இல்லை நீங்கள் பேசுகிற மாதிரி தேட்டரை கொளுத்துவேன் அப்படின்ற மாதிரி வெறியூற்ற பேச்சுகள் வந்து பேசுகிறாங்க. என்னது தேட்டரை கொளுத்துவன்றது வேண்டுகோளா? உங்கள் மாமனார் என்ன செஞ்சாரோ அதை தான் வந்து நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ நீ ஸ்பெசிஃபிக்காக இந்த சமுதாயத்தை நீங்கள் கொச்சப்படுத்தும் போது எப்படி அமைதியாக டார்கெட் பண்ணலான்றதான் சூர்யா வந்து தெளிவுபடுத்திட்டு. டார்கெட் பண்ணல, வன்னியர் சங்க அடையாளத்தை நீங்கள் வச்சுட்டு பேரும் குருன்னு வச்சுட்டு எப்படி டார்கெட் பண்ணல? எனக்கு இப்படி நடக்க பிரச்சனைகளுக்கு உங்க மாமனாரும் காரணமா இருந்திருக்காரா? நான் தான் சொல்றேன், அவர் காரணமா இருந்தாரு, எல்லாமே நடந்துச்சு, ஓகேன்றேன். நான் என்ன சொல்றேன், அவரு அங்க குற்றச்சாட்டாவே சொல்லுங்க, இந்த மாதிரி காடு வீட்டு குரு வந்து இந்த மாதிரி பழங்குடியினர் வந்து இவ்வளவு தாக்கினாரு, கொலை செஞ்சாரு என்னன்னு. ரிசர்வேஷனால ஒரு 8000 10000 மாணவர்கள் வந்து இன்னைக்கு என்ன அவங்களுடைய அடுத்த கட்டம் அட்மிஷன் போட்டு இல்ல தெரியாம இருக்கு. நீட் தேர்வு பற்றி எல்லாம் பேசாம திட்டமிட்டு இந்த இஷ்யூவை கிளப்புறதுக்கான காரணம் என்ன? நான் தேட்டரை கொளுத்தோன்னு சொன்னது என்னோட உணர்வு, என்னோட எப்படி சொல்ற அடையாளத்தையும் மொத்தமா நீங்க சிதைச்சு இவங்க வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது நான் அமைதியா இருந்தேன்னா நீங்க அந்த தேட்டரை கொளுத்துவேன் அப்படின்னு சொல்ற நிலைப்பாட்டில் இன்னமும் உறுதியா இருக்கீங்க? அவர் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கலாம், அதனோட பின்விளைவுகளை சந்திப்பாரு, கண்டிப்பா சந்திப்பாரு. டிஜிபி ஆஃபீஸோ கமிஷனர் ஆஃபீஸோ போங்க, போயிட்டு இனி சூர்யா படம் வந்துச்சுன்னா தேட்டரை கொளுத்த போறோம், தைரியம் இருந்தா நீங்கள் சவால் விடுறீங்க இல்லையா, தைரியம் இருந்தால் தேட்டரை வந்து கொளுத்த போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மனுவை கொடுங்க. யாராவது முனிவர் வேர்வையிலிருந்து பிறந்திருக்க முடியுமா? இது ஒட்டுமொத்த வன்னிய பெண்களையே இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லையா? இது வந்து தமிழ் புராணத்தில் இருக்கிறது, வரலாற்றில் இருக்க விஷயம். தமிழ் புராணமா? தமிழில் எங்கெங்க புராணம் இருக்கு? தமிழ் வரலாற்றில் இருக்கிறதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வரலாற்றில் இருக்கா? எந்த வரலாற்றில் இருக்கு? இது ஒரு அப்பட்டமான கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதையை வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. வேர்வையில ஒரு குழந்தை பிறக்க முடியுமா? நெருப்புல ஒரு குழந்தை, நெருப்புல குழந்தை பிறக்க முடியுமா? உலகம் எப்படி உருவாச்சு அதை மட்டும் சொல்லுங்க. உலகம் பரிணாம வளர்ச்சியின் மூலமா? அதுக்கு முன்னாடி உலக பெருவெடிப்பு கோட்பாட்டுல இருந்து உருவாச்சு. ஹிக்ஸ் போசான் அந்த பெருவெடிப்பு கோட்பாடு தான் உங்க அக்னி குண்டம். இல்ல இல்ல, இந்த நூற்றாண்டுல அக்னி குண்டம் வளர்க்கப்பட்டு அதுல வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு எந்த நூற்றாண்டுல நடந்தது? விஷயத்தை ஊதி பெருக்கி தேட்டரை கொளுத்துவன்றீங்க. ஒரு பக்கம் வந்து திட்டமிட்டு இப்படிதான் படம் எடுத்துட்டு இருக்கிறாரு, அவரை குறித்து ஒரு வார்த்தை கூட வந்து பேசாம நீங்க இப்படி கடந்து போறது உங்களுடைய ஏமாற்றுத்தனத்தை தானே காட்டுது. நான் அதுதான் சொல்றேன், அடுத்த படம் வரும்போது என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்கான பதில் சொல்றேன். அந்த ரெண்டு படத்துக்கு என்ன? அந்த ரெண்டு படம் நான் பார்க்கவே கிடையாது. பார்க்காத படத்துக்கு நான் எப்படி பதில் சொல்லிட்டு இருக்க முடியும்? தமிழ்ல சத்திரியன்ற வார்த்தை எந்த இலக்கியத்தில் இருக்குது, எந்த திருக்குறள்ல இருக்குதா, கம்பராமாயணத்தில் இருக்குதா, எதுல வந்து சத்திரியன் இருக்குது காட்டுங்க. வணக்கம். வணக்கம். சமீபத்தில் வெளியாகி ஒரு உலக அளவில் வரவேற்பு பெற்றிருக்குது ஜெய்பீம் திரைப்படம். அந்த ஜெய்பீம் திரைப்படத்தில் வன்னியர்கள் சம்பந்தப்பட்ட அடையாளங்கள் இருக்குது, குறிப்பாக அக்னி சட்டி இருக்குது, அதை வந்து மாற்றணும், அது வன்னியர்களை குறிப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு வன்னியர் அமைப்பினர், இப்போ நீங்கள் வன்னியருக்காக பேசுகின்ற பாமகவினர் உள்ளிட்டவர்கள் வந்து அப்படியான ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிங்க. அந்த எதிர்ப்புக்கு பின்னால் அந்த மாற்றி அமைச்சிருக்கிறாங்க, மாற்றி அமைச்சு வேற ஒரு கேலண்டரை வந்து வச்சுருக்கிறாங்க. அப்படி வச்ச பின்னாடியும் அந்த படத்தை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? தேட்டரை கொளுத்துவன்னு நீங்கள் சொல்கிறதுக்கான அந்த முகாந்திரம் என்ன? இப்போ நீங்கள் படத்தை பார்த்தீங்களா கரிகாரன்? பார்த்தேன். படம் பார்த்தீங்க, அதில் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இல்லை, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்றத விட உண்மையை தழுவி புனையப்பட்டது அப்படின்னு தான் இருக்குது. புனையப்பட்டது, சரி ஓகே, புனையப்பட்டதாகவே இருக்கட்டும். ஆனால் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ்ன்றது தான் எல்லார் மைண்ட்லையும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த புனையப்பட்டதுன்ற வார்த்தையை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மாஸ் மீடியாவில் இருக்க மீடியாவில் பேப்பர் மீடியா, பிரிண்ட் மீடியா, எவ்வளோ சோஷியல் மீடியா இருக்குது, மாஸ் மீடியா தான், ஐ மீன்ஸ் மூவி மீடியா தான் ரொம்ப பெரிய மீடியா. அதில் ரெஜிஸ்டர் ஆகிற ஒரு விஷயம் எல்லார் மனசுலையும் ரொம்ப ஆழமாக பதியப்படும். அப்படி இருக்கும்போது இந்த படம், அந்த படத்துக்கோட பேர் டைட்டில் ஜெய்பீம் வச்சுருக்கிறதே ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். யாருக்குமே தைரியம் இல்லாத டைமில் இப்போ அண்ணல் அம்பேத்கர்னு படம் எடுத்திருக்காங்க, அந்த பேர்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் ஜெய்பீம்ன்ற அந்த ஒற்றை கருத்தை படம் டைட்டிலை யாரும் வச்சதில்ல. அதை சூஸ் பண்ணதுக்கே நம்ம வந்து பாராட்டலாம், சூர்யாவை பாராட்டலாம், அவரோட தைரியத்தை பாராட்டலாம், ப்ரொடியூசராகவும் அதை அந்த சேலஞ்சை எதிர்கொண்டிருக்காரு, நடிகராகவும் நடிச்சிருக்காரு. நாங்கள் அதெல்லாம் எந்த தப்புமே சொல்ல, படத்தில் இருக்க கருத்தை எந்த தப்புமே நாங்கள் சொல்ல, படம் வந்து இந்த டைமில் ரொம்ப தேவையான படம். அந்த பழங்குடியினர் மக்கள் எவ்வளோ பாதிப்புக்கு ஆளாக இருக்காங்க, அவங்களுக்கு இது வரைக்கும் இருக்க இடம் கூட கிடைக்காம அவங்க எவ்வளோ தவிச்சிருக்காங்கன்றது காமிச்சிருக்காங்க. அது எல்லாமே நல்ல விஷயம் தான். அப்புறம் ஏன் தேட்டரை கொடுத்து? அதுதான், அது இதெல்லாம் நான் எங்கேயுமே மறுக்கவே இல்லை, இது எல்லா இடத்துமே நான் பாராட்டிக்கிட்டு தான் இருக்கேன். இதே சமயத்தில் அது எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமான
தெளிவான கருத்தோ அதே டைம்ல தமிழ் சமூகங்களே பெரும் சமூகமா இருக்க வன்னியர் சமூகம் வன்னியர் சமூகத்தை அதோட அடையாளமான அக்னி சட்டியை நீங்க காமிச்சு இந்த உதவி ஆய்வாளர் வந்து வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி உண்மை சம்பவம்ன்ற படத்தை டைட்டில் கார்டில் போட்டுட்டு நீங்க இதை சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் இருக்க சமுதாய மக்களுக்குமே எல்லாருக்குமே என்ன தோணும் வன்னியர்னாலே இப்படிதான் இருப்பாங்க போல எல்லாருமே வந்து ரொம்ப ஒடுக்குமுறையோட கையாளுறாங்க ரொம்ப வந்து துன்புறுத்துறாங்க அடிமைத்தனப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு ஆழமான கருத்து பதியமா பதியாதான் அப்படி நீங்க ஒரு குற்றச்சாட்டை ஒரு இன்னொரு சமூகம் மேல வைக்கும் போது அதை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு இல்ல நீங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னா அந்த கலசம் அந்த காலண்டர் வந்து மாத்திட்டாங்க மாத்தின பின்னாடி எதிர்க்கு ஏன் எதிர்க்கணும் ஒண்ணு இல்ல முடிச்சிடுறேன் ரெண்டாவது சூர்யா தன்னோட தரப்புல ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு எளிய மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புறோம் அந்த கேள்வியை பெயர் அரசியலுக்குள்ள வந்து சுருக்குறாங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு எழுதின மறுப்பு கடிதத்தில் அதை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அப்போ ஒரு பெயர் அரசியலை தானே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பெயர் அரசியலில் பண்ணல இவங்க ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையே அடையாளமாக காமிச்சு அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லும்போது இதில் பெயர் அரசியல் கூட நான் சொல்லவே வரல சமுதாய அடையாளம்னா என்ன ஜெய குரு அப்படின்றது ஒட்டுமொத்த சமுதாய அடையாளமா குருமூர்த்தி அப்படின்னு குறிப்பிடுறது வந்து ஜெய குருவை தான் குறிப்பிடுதா இல்ல அவங்க வந்து குருமூர்த்தின்னு வச்சது இப்போ இன்னொரு பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி அவர் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தியை சொல்லியிருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் ஆனா நீங்க ஒரு அடையாளமா பின்னாடி வந்து ஒரு கேலண்டர் குறியீடா வச்சுட்டு குருமூர்த்தின்னு வைக்கும்போது சின்ன குழந்தைய கூப்பிட்டு ஒரு வன்னியர் சங்க கேலண்டர் காமிச்சு இதுல குருனா யாருன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க வன்னியர் சங்க தலைவர் முன்னாள் காடுவெட்டி ஐ மீன் மறைந்த காடுவெட்டி குரு அவர்கள் தான் குருன்னு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் பேர் அரசியலுக்குள்ளே சுருக்காதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுட்டு போகலாம் ரெண்டு அடையாளமே நீங்கள் கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவும் கோஇன்சிடன்ஸ் கிடையாது யதார்த்தமாக நடக்கிற விஷயம் கிடையாதுல்ல அந்தளவுக்கு ஒன்றும் முட்டால் கிடையாதுல்ல யாருமே ஒரு வன்னியர் சங்க அக்னி சட்டியை பார்த்துட்டு குருன்னு பேர் வச்சிங்கன்னா நீங்களே என்ன சொல்வீங்க இப்போ நீங்கள் குருமூர்த்தி அப்படின்றது வந்து குருமூர்த்தின்ற பேரை கிடையாது அது வன்னியர் நான் அப்படி சொல்லவே இல்லை பேர் வந்து வைக்கிறாங்க வன்னியர்களில் தான் இந்த பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் வன்னி இவர் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு காமிக்கிறீங்களே ஏன் காமிக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ்ன்றீங்க புனையப்பட்டதுன்னு சொல்கிறீங்க அது புனையறதுக்கு இந்த சமுதாயத்தை ஏன் நீங்கள் இழுக்கிறீங்க இதில் என்ன இது என்ன நியாயம் அந்த சமுதாய உண்மையிலேயே அந்த ஆய்வாளர் வந்து உதவியாளர் வந்து வன்னியராக இருந்து அந்த சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் காமிக்கலாமே பின்னாடி வந்து சத்திரிய மாநாடுக்கு வரவேற்கிறோம்னு போட்டிருக்கு அப்போ யார் தான் நீங்கள் குறிப்பிடுறீங்க அந்த அக்னி சக்தி அந்த கேலண்டர் வச்சதுக்கான காரணம் என்ன நீங்கள் வச்சுட்டு எடுத்துட்டீங்க வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் எடுக்கிறீங்க ஒரு வாரம் மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஓடிடியில் தீபாவளி டைம் ரிலீஸ் ஆகுது ஒருத்தன் பார்த்துருக்கானே கூட வச்சுங்களேன் அது எனக்கு எழுவுது ஆனால் என் சமுதாயத்தை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிடுவீங்க நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் இல்லை அவ்வளவு நுட்பமாக வந்து எந்த அளவுக்கு கவனித்து இது பண்ணாங்க அப்படின்றது அரசியல் செய்கிற நீங்கள் வன்னியர் சங்கத்தினர் பாமகவினர் நீங்கள் தான் வந்து அதை பார்த்துட்டு இஷ்யூவாக கிளப்புனீங்களே ஒழிய பொதுவாக இருக்கிற எந்த வன்னியர் வந்து இந்த பிரச்சனையை வந்து கிளப்புனாங்க பொதுவாக இருக்க எல்லாருமே கேட்குறாங்க அரசியல் செஞ்சதே விடுங்களேன் எல்லாருமே பேசிக்காக நீங்கள் இன்றைக்கி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி சரி சூர்யாவோட ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்களே வந்து ரசிகர் மன்றத்தை அங்கங்கே கலைச்சிட்டு அவரோட படத்தை கொளுத்திட்டு இருக்காங்க அவரோட திருவுருவமை கொளுத்துறாங்க இது வந்து எந்த அரசியலை சேர்ந்தது அவங்க ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்க எந்த அரசியலுக்குமே வரல அவருக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் ரசிகர் மன்றம் இருக்கு பாதி வட மாவட்டத்தில் இல்லைங்க ஒரு விளக்கம் கொடுத்த பின்னர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு ஒரு ஆவண படமா இருந்தாதான் அதுல எல்லாமே உண்மையா பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே அப்படி வச்சு எடுக்க முடியும் அப்போ காலங்காலமா இங்க வந்து ரெண்டு சமுதாயத்துக்குள்ள எடுக்க முடியும் ஒண்ணு இப்ப நீங்க ஒரு கேள்வி எழுப்புறீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் பேர் வந்து சரியா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஹீரோயின் அவங்களுக்கு என்ன பேரு செங்கேனின்னு ஒரு பேரு ஆனா ஆக்சுவலா ரியல்ல அவங்களுக்கு என்ன பேரு பார்வதி சென்னையில தான் அவங்க வந்து வாழ்றாங்க அப்ப இதுலயே வந்து உங்களோட ஆர்கியூமெண்ட் வந்து உடஞ்சிருது திட்டமிட்டு தான் அப்படி பண்றாங்க தாக்குதல் நடக்கும்போது அவங்க அதை கையில் எடுக்க தான் செய்யறாங்க அது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு அவ்வளவு பெரிய ஐடென்டிட்டி
ஒட்டு மொத்தம் 3 கோடி வன்னியர் மக்களுக்குமே அடையாளமா இருக்க அக்னி சட்டியை நீங்க காமிச்சிட்டு நான் இல்ல நாங்க மாத்திட்டோம்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்றேன், ரெண்டு சமுதாயத்துக்கு நடுவுல பிரச்சனை இருக்குன்னு காலங்காலமா திட்டமிட்டு அது இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், பழங்குடியினராக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், இவங்களுக்கும் வன்னியர் சமுதாய மக்களுக்கும் தான் பிரச்சனை. வன்னியர்களால் தான் இவங்க வந்து இத்தனை நாள் அடிமை ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து போய்கிட்டே தான் இருக்குது. அந்த கருத்து மாறவே இல்லை. திருப்பி இப்போ நீங்கள் இந்த அடையாளத்தை வைக்கிறது அதே கருத்தை தான் இன்னும் அழுத்தப்படுத்துறீங்க. ஏன் அதை செய்கிறீங்க? ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸ்னு சொல்லிட்டீங்க. இப்போ உண்மையாக நடந்த சம்பவங்கள் எவ்வளோ இருக்குது அது நீங்கள் எடுத்து படம் பார்க்குங்க. யாருமே கேள்வி கேட்க போகிறது, நாங்கள் தலை குனிஞ்சு தான் நிற்க. வன்னியர்களும் ஒடுக்கப்பட்ட சம்பவமும் மோதுறதுக்கு யார் காரணம்? மோதுறதுக்கு ராமதாஸ் அவர்கள் தான் காரணம். அவர் தான் காலங்காலமாக அந்த அரசியலை செஞ்சுட்டு இருக்காரு. அதை நான் எத்தனையோ பேரில் வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க. இல்ல ஜெயகுரு காரணம் இல்லையா? என்ன பண்ணிருக்காரு? சங்க அந்த மாநாடுகளில் சரி, முழுநிலவு பெருவிழா அப்படின்னு சொல்லி நடத்துற அந்த கூட்டங்களையும் சரி, அவர் பேசின பேச்ச நீங்க ஒரு பேச்சையாவது கேட்டிருக்கீங்க? நான் எல்லா பேச்சையும் கேட்டிருக்கேன். அதுல எந்த அந்த பேச்சல நீங்க சொல்லுங்க, பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க. கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா, இன்னும் திருமாவளவன் உட்பட எல்லா அரசியல் தலைவர்களையும் எவ்வளவு கொச்சையா ஜாதி ரீதியா அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அரசியல் தலைவர்களை பேசியிருக்காரு, அவர் குறிப்பிட்ட இந்த சமுதாயத்தை மோலடிக்கிற ஜாதி அப்படின்னு ஒரு ஜாதியை பத்தி பேசுறது என்ன? மோலடிக்கிற ஜாதி அப்படின்னு ஒரு ஜாதியை பத்தி பேசுறதுக்கு என்ன என்ன அர்த்தம்? என்ன அதுக்கான அர்த்தம்? என்ன இல்ல, அப்ப இருந்த அரசியல் சூழ்நிலையில அவர் அப்படி பேசினார். நான் என்ன சொல்றேன், அவருக்கு அரசியல் சூழல் அப்ப இல்ல. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அப்ப இருந்த அரசியல் சூழல் பத்தி ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறீங்க. அப்ப இருந்த அரசியல் சூழல் என்னன்னா, நாடக காதல்னு திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைச்சு தலித்துகள் மீது வள்ளியர் சங்கம், பாமகவினர், உங்க மாமனார் உட்பட நான் சொல்றேன், வந்து எந்த இடத்துலயுமே வந்து தலித் மக்களை வந்து ஒடுக்கணும், அவங்க வந்து காதலிக்கிறாங்க, அவங்க வந்து இழுத்துட்டு போறாங்க, அடிக்கணும்னு அவர் எங்கேயுமே சொல்ல. இல்ல இல்ல, அந்த வீடியோ நான் இது வரைக்கும் ஒரு 2000 வாட்டி கேட்டிருப்பேன். அந்த வீடியோல பேசின பேச்ச வந்து அதுதான் சொல்றேன், அந்த வீடியோல என்ன நிக்கலாம் அப்படின்னு சொன்னா என் பொண்ணை கேக்குற அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, ஒரு கூட்டம் போறாங்க, இந்த மாதிரி நம்ம பொண்ணுங்களை இழுத்துட்டு போறாங்க, அந்த மாதிரி விடாதீங்க, பொண்ணுங்களை பத்திரமா பாத்துங்க தான் சொல்லுவாரு. இன்னாரு இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க கூப்பிட்டு விட்டு போறாங்க, பத்திரமா வச்சுங்க அப்படின்லாம் அவர் சொல்ல மாட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை குறிப்பிட்டு தான் அந்த பேச்சே வந்து பேசியிருப்பாரு. வா ஜாதி ஒழிக்கட்டும், இல்ல தீண்டாமையை ஒழிக்கட்டும், ஒன்னா நிக்கலாம் வானா வா அப்படின்னா என் வீட்டு பொண்ணை வந்து கையெழுத்து. இந்த காலகட்டத்தில் எவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு நாடக காதல் கேஸ் நடந்திருக்கு, எத்தனை ஆணவ கொலைகள் நடந்திருக்கு, எத்தனை தற்கொலைகள் நடந்திருக்குன்னு எல்லா டேட்டாஸுமே எல்லா இடத்துலயுமே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நடந்த பிரச்சனை இல்ல, அந்த டேட்டாஸ பத்தி நான் சொல்றேன்னு எவிடன்ஸ் கதிர் இதுக்காக வந்து ஆர்டிஐ போட்டிருக்காரு. போட்டு எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்கிற காவல் நிலையத்துல தகவல் வந்து வாங்கியிருக்கிறாரு. அதுல 80% வழக்குகளில், 80%ல இருந்து 85% வழக்குகள் இப்படி நாடக காதல் இல்லை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற சொல்றது எல்லாமே இடைநிலை சாதிகளுக்கு உள்ளதான் வந்து நடக்குது அப்படின்னு வந்து அதான் ஃபேக்ட், ரியல் ஃபேக்ட். ரியல் ஃபேக்ட் அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசியலை வந்து கட்டமைச்சாங்க யார் அப்படின்னா டாக்டர் ராமதாஸ், ரெண்டாவது ஜெயகுரு அவர்கள். என்ன அரசியல்னா நாடக காதல் பண்ணுறாங்க, தலித்துகள், பன்னியர்களை அல்லது இடைநிலை சாதியை சார்ந்த பெண்களை குறி வச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஏமாத்துறாங்க, 3 மாசம் வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து அனுப்பிச்சிடுறாங்க அப்படின்னு ஒரு அரசியலை செஞ்சாங்களா இல்லையா? அது தப்பு தானே? இல்ல அது தப்புன்னா நான் என்ன கேக்குறேன், நீங்க ஃபேக்சுவலா பேசுறீங்க. தர்மபுரி சம்பவத்தை எடுத்துமா, தர்மபுரியில திவ்யா இளவரசன் சம்பவம் நடந்துச்சுல, அதுல இளவரசன் இறந்தது கோர்ட்டே வந்து அவர் வந்து தற்கொலையை தான் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்தில் இங்கே விருதாச்சலத்தில் வந்து ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆணவ கொலை நடந்தது, அதில் வந்து ஆணவ கொலைன்னு சொன்னாங்க. அது நடந்து தப்பு எங்க நடக்குதோ அது தப்பு தப்புன்னு தான் சொல்ல முடியும். ரைட், நீங்க எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கட்டமைச்சாங்க, இவங்க வந்து ஒரு நாடக காதல் மேடைகள்ல இல்ல நீங்க பேசுற மாதிரி தியேட்டரை கொளுத்துவ அப்படின்ற மாதிரி வெறியூற்ற பேச்சுகள் வந்து பேசுறாங்க. என்னது தியேட்டரை கொளுத்துவன்றது வேண்டுகோளா? நான் முடிச்சிடறேன். வெறியூற்ற பேச்ச வந்து பேசுறீங்க. வன்னியர்களுடைய அவங்களுடைய பொருளாதார நிலைமை, கல்வி நிலைமை, எந்த விஷயத்தையும் நீங்க வந்து கணக்கில் எடுத்துக்கிறது இல்ல. உங்களுக்கு தேவை ஓட்டு, ஓட்டுக்காக மேடையில் வெறியூட்டு இப்போ வெறியூற்ற அரசியலை வந்து பேசுகிறீங்க, அதனுடைய விளைவு என்ன ஆகுது? இப்போ அங்கே நத்தம் காலனி நீங்கள் சொல்கிற அந்த தர்மபுரி பிரச்சனையில் அந்த நாயக்கன் கொட்டாயில் வந்து என்ன நடந்துச்சு? 300 வீடுகள் வந்து எரிக்கப்பட்டுச்சு, 3 கிராமங்கள் வந்து அடித்து நொறுக்கப்பட்டது. இது எல்லாமே யாரால் செஞ்சாங்க?
அந்த பொண்ணோட அப்பா தூக்குல தொங்கினாரு, அதையும் சொல்ல மாட்டேன். சரி, அவங்க அப்பா தூக்குல தொங்கினாரு, அது என்ன கொலையா? அது இங்க சொல்லவே இல்லையா? அது என்ன கொலையா இல்லையா? யாருமே சொல்லவே இல்லையா? அப்பா வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டதாக நான் வந்து மூணு கிராமத்தை வந்து உடைப்பேன், 300 வீடுகளை எரிப்பேன் அப்படின்றது சரியா? ஒரு பிரச்சனை நடக்கும் போது அது எதிர்பாராத விதமா எப்படி வேணாலும் எதிர்பாராத விதம் எப்படி உருவாக்கப்படுதுன்னா, வெறியூட்டப்படுற பேச்சாலதான். இப்ப நான் வெறியூட்ட மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன். ஆமா, உங்க மாமனார் என்ன செஞ்சாரோ அதை தான் வந்து நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. அவர் வந்து அடிப்போம், உதைப்போம், குத்துவோம். நான் இத்தனை நாள் எதுவுமே சொன்னதில்லை. அதிகாரி வந்து உங்களை மாதிரி சித்தரிச்சா போதாதா, இல்ல உங்களோட பேரு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வச்சா போதாதா? நீங்க டோட்டலா அப்படியே கொண்டு போய் எப்படி சொல்லுவீங்க? இல்ல என்ன மாதிரி ஜெயகுரு மாதிரி அது இருக்கு, அவரை பார்த்தா அப்படி தெரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது அந்த அடையாளத்தை வச்சு, நான் தான் சொல்றேன், பேரையே விட்டுடுங்க. அந்த வன்னியர் சங்க அடையாளத்தை ஏன் வைக்கிறீங்கன்னு, நான் தனி நபரா இப்போ எங்க மாமனார் பேரையே கூட வச்சு, எங்க மாமனாரே தான் இதை பண்ணினாரு சொல்லி கூட நீங்க சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. வன்னியர் சங்க அடையாளத்தை வச்சு நீங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தில குற்றச்சாட்டு பண்றீங்க. அப்படி நடக்கிற பிரச்சனைகளுக்கு உங்க மாமனாரும் காரணமா இருந்திருக்காரு. நான் தான் சொல்றேன், அவர் காரணமா இருந்தாரு, எல்லாமே நடந்துச்சு, ஓகேன்ற. நான் என்ன சொல்றேன், அவரு அங்க குற்றச்சாட்டாவே சொல்லுங்க, இந்த மாதிரி காடு வீட்டு குரு வந்து இந்த மாதிரி பழங்குடியினர் வந்து இவ்வளவு தாக்கினாரு, கொலை செஞ்சாரு என்னன்ட்டு. ஆனா அவர் வந்து ஜெயங்கொண்டத்துல 250 குடும்பத்துக்கு நோக்கி வைக்கப்படுற கேள்வி இல்ல, உங்களை நோக்கி வைக்கப்படுற கேள்வி வந்து, நீங்களா இருந்தாலும் சரி, டாக்டர் ராமதாசா இருந்தாலும் சரி, பாமகவினரா இருந்தாலும் சரி, அதை வந்து ஒட்டுமொத்த வன்னியர்கள் பக்கம் வந்து திருப்புறது. ஐயோ, இப்ப அதுல ஃபைவ் ரிசர்வேஷன்னால ஒரு 8000 10000 மாணவர்கள் வந்து இன்னைக்கு என்ன அவங்களுடைய அடுத்த கட்டம் அட்மிஷன் போட்டு இல்ல தெரியாம இருக்கு. நீட் தேர்வு பற்றி எல்லாம் பேசாம திட்டமிட்டு இந்த இஷ்யூவை கிளப்புறதுக்கான காரணம் என்ன? அது நீங்க வந்து அன்புமணி அவர்கள் செய்யற அரசியல தான் நீங்க கேட்கணும். நான் 10.5 அன்புமணி இல்ல, அன்புமணி வந்து தியேட்டரை கொளுத்துவேன் அப்படின்னு இன்னும் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் தான் சொல்றாரு. வன்முறை நடந்தா அதுக்கான காரணம் நாங்க எதுவும் பதில் சொல்ல முடியாது சொல்றாரு. அப்ப அதான், நீங்க ரெண்டு பேரும் ஒரே நிலையில தான் இருக்கிறீங்க, ஒரே நிலையில அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்க இப்படி தியேட்டரை கொளுத்துவோம் அப்படின்னு பேசுறது தானே, இந்த மாதிரி நத்தம் காலனியில நாயக்கன் கொட்டாயில வந்து 300 வீடுகள் வந்து எரிக்கப்படும் பொழுதும் சரி, ஒவ்வொரு பிரச்சனையின் பொழுதும் உங்களோட குறிப்பிட்ட நபரோட பேரை வச்சு நீங்க அவர் இந்த தப்பெல்லாம் பண்ணாரு சொல்லுங்க, யாருமே எதுவும் கேட்க போறது இல்ல. நீங்க மத்த யாருக்குமே அந்த அடையாளம் கொடுக்கல. அதுல கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் ஒருத்தர் 13 அவர் வாழ்க்கையை இழந்து அந்த குடும்பத்துக்காக கேஸ் போராடி இருக்காரு. அன்னை காலகட்டத்தில் அவருக்கு 15 லட்சம் ரூபாய் தொகை கொடுக்குறேன்னு சொல்லும் போதும் அவர் அதை வேணாம்னு சொல்லிட்டு தான் அந்த கேஸுக்காக அந்த ஃபேமிலி கூட நின்று போராடினார். அவரை பத்தி நீங்க அவர் என்ன சமுதாயம் எங்கேயுமே சொல்லல. ஒரு வில்லன் ரோல்ல இருக்கவருக்கு, அவர் கம்யூனிஸ்ட், ஜாதியை மறுத்ததுனாலதான் கம்யூனிஸ்டா இருக்கிறாரு. அவர் வந்து உங்க ஜாதின்னு தேடி கண்டுபிடிக்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு அருவறுப்பான மனநிலை? இது அருவறுப்பான மனநிலைன்னா, இந்த ஜாதியில இருக்கவங்க தான் இப்படி பண்றாங்கன்றது அது எவ்வளவு அருவறுப்பான மனநிலை? அப்படி எந்த காட்சியுமே அங்க இல்லையா, எந்த சீன்லயுமே சொல்லப்படலையா? அப்படியே எனக்கு புரியல, எந்த காட்சியிலுமே இல்லைன்னா அப்புறம் அந்த அது எதுக்கு அப்புறம் அந்த வன்னியர் சங்க கேலண்டர் அங்கே இருந்துக்கனால அதையே மாத்தினாங்க? இல்ல அப்படி ஒரு இல்ல, அது எந்த இடத்துலயுமே இல்ல அப்படிங்கன்னா இல்ல அது கிடையாது, அது இந்த கேலண்டருமே கிடையாது, அமைதியா இருந்திருக்க வேண்டியதுதானே. மாத்திருக்க நீங்க சொல்றீங்கல்ல அந்த அடையாளம் வந்து உங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுன்றீங்களா? அப்ப அந்த அடையாளத்தை மாத்தினாங்க, மாத்தாம இருந்திருக்க வேண்டியதுதானே? இல்ல அப்படி நீங்க கேட்ட பதிலுக்கு நான் பதில் சொல்றேன், அதுக்கான பதில் நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க அதான் ஒரு பக்கம் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, வன்னியர்களை வந்து வன்னியர்களுடைய ஆக்சுவல் பிரச்சனை, கல்வி, பொருளாதாரம், இடஒதுக்கீடு, அவங்க முன்னேறாம இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் குறித்து எதையுமே பேசாம நிறுத்துங்க. இல்ல இல்ல இருங்க, அப்படி பேசாம இன்னொரு பக்கம் நீங்க தான் அரசியல வந்து தொடங்கி ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இத ஒரு தேவையில்லாத ஒரு அரசியலா வளர விரும்பாம தான் அதுக்கான ஒரு பதிலை சூர்யா வந்து கொடுத்துருக்காரு. என்ன பதில் கொடுத்திருக்காரு? அதான் கொடுத்துருக்காரு, பெயர் அரசியல் பண்ணாதீங்க, எளிய மக்கள் பற்றியும், எளிய மக்கள் பற்றியும், சாதாரண மக்கள் குறித்தும் புரிதல் இல்லாதவங்க அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு பிரச்சனை நடக்கத்தான் செய்யும். இதுல ஜாதி, மதம், இனம் எந்த இதுவும் இல்ல. எங்க ஜாதியோ எந்த ஒரு ஜாதியோட அடையாளத்தை வச்சுட்டு பேரரசு, நான் பேரரசியல் நான் தான் சொல்றேன், குருன்ற பேரே விட்டுருங்க, பேருக்கே நம்ம போக வேண்டாம்.
அந்த கேலண்டர்ல இருந்த அடையாளத்துக்கு மட்டும்தான் நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நீங்க திருப்பி திருப்பி பேரரசியல் பண்ண வேணாம் பேரரசியல் பண்ண வேணான்றீங்க. பேரரசியலுக்கே நான் வரல, நடந்த சம்பவத்தை அது உங்க மனசை புண்படுத்தும் பொழுதுதான் அதை வந்து மாத்திட்டாங்கல்ல. நீங்க எல்லாருமே பார்த்ததுக்கு அப்புறம் அதை மாத்தி என்ன நீங்க செஞ்ச தப்புக்கான மன்னிப்பு சொல்லணும்ல. நான் என்ன வேணாலும் தவறு செஞ்சுட்டு நான் இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன்னா ஒத்துப்பீங்களா? உங்களுக்கு மனசை புண்படுதுன்னு சொல்றீங்க, அது தவறா இல்லையான்றது இன்னொரு வாதம். உங்களுக்கு மனசை அந்த அக்னி கலசம் வந்து புண்படுது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்லும் பொழுது டைரக்டர் வந்து உடனடியாக அமேசானில் சொல்லி அந்த விஷயத்தை வந்து மாற்றி அமைக்கிறாங்க, வேற கேலண்டர் வந்து அங்கே இருக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அதோட அந்த பிரச்சனை வந்து முற்றுப்புள்ளி ஆகுது. அதுக்கு பிறகும் வந்து தியேட்டரை கொளுத்துவேன், படம் இனி ஓடிடுமா அப்படின்னு சொல்றது யார் செய்யற அரசியல்? இந்த சமுதாயத்தை துன்படுத்ததுனால இந்த சமுதாயத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், வரும் விளைவுகளை சந்திக்கணும்னு தான் நான் சொன்னேன். அப்படி ஒரு தாக்குதல் வந்து இருக்கிற மாதிரி தெரியல, பட் ஆனா நீங்க அந்த தரப்புல இருந்து ஃபீல் பண்ணும் பொழுது சித்தரிச்சு கொண்டு போறாங்கன்னு இதே மாதிரி எல்லாருமே இப்ப இந்த 10.5 ரத்துக்கும் யார் காரணம்? எப்படி இது எதனால ரத்த ஆகுது? அப்ப மத்த சமுதாயம் வந்து இந்த சமுதாயம் வளரவே கூடாது, கடைசி வரைக்கும் வன்னியர் சமுதாயம் அழிஞ்சு போகணும் தானே நினைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்ப டாக்டர் ராமதாசும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது காரணம் இல்ல, மத்த சமுதாயத்துக்காரங்க தான் காரணம். டாக்டர் ராமதாஸ் தான் ரத்து கொடுத்தாரு, ரத்து பண்ணணும்னு சொன்னார். இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர்றது, இப்படி ஓட்ட உடசலான சட்டம் கொண்டு வந்தது, என்ன ஓட்ட உடசல் இருக்கு? மதுரை ஹைகோர்ட் எதுக்காக ரத்து பண்ணுச்சு? ஏழு கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வி சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். 105வது சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க மோடி அரசு. அந்த திருத்தத்துக்கு முன்னாடியே இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்படுது, அதுவும் வந்து இது கேன்சல் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய ரீசன். அப்ப இப்படி மத்திய அரசாங்கம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமா கூடாதான்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அதிகாரத்தை அவங்க கையில் வச்சுட்டு இருக்கும் பொழுது இதை பற்றி மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லாமல் சட்டம் நிறைவேற்றியாச்சு, எனக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க. அது ராமதாஸ் அவர்கள் செஞ்ச அரசியல். நான் கேட்கறது அந்த ஏழு கேள்வியில் இங்கே ஓட்ட உடச்சல் இருக்கு, சட்டம் நிறைவேற்றினது அவர் நிறைவேற்றினார், அரசியலுக்கு செஞ்சார் ஓட்டு. பிரச்சனை இந்த சட்டம் நிற்காம போனதுக்கு இதுதான் காரணம். சரி, அவங்க கேட்டாங்களே டேட்டா இல்லை டேட்டா இல்லைன்னு, அப்போ மற்ற சமுதாயத்துக்குலாம் கிடைச்சிருக்கு ரிசர்வேஷன் எந்த டேட்டாலேருந்து கொடுத்தாங்க? அப்போ மற்ற சமுதாயத்திற்கு ரிசர்வேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்களும் டாக்டர் ராமதாஸும் வந்து அந்த கேள்வி வந்து முன்வைக்கிறீங்க. நீங்கள் யாருமே 10% இடஒதுக்கீடு உயர்ஜாதி ஏழைகளுக்கான 10% இடஒதுக்கீடு யாருமே பேசலையா? அருந்ததியர்கள் கொடுத்துருக்கிறீங்க, இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்கிறீங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, அது எந்த டேட்டாவில் கொடுத்துருக்காங்க? நான் என் கேள்வி கேட்டுட்டு தானே இருக்கேன். ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் என்னோட ஒப்பிடாதீங்க. அவங்க வந்து அவங்களோட புகழ் அழிஞ்சிருச்சுன்றதுக்காக அவங்க கிடைக்கிற சான்ஸ்ல எல்லாம் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நான் உங்களுக்கான புகழை ஜெயிக்கணும் அப்படின்னு கிளைம் பண்ணுன்றதுக்காக தியேட்டர் கொடுத்தோம்னு சொல்றீங்க. ஏங்க, நான் 10-15 இது இத்தனை நாளாமே எல்லா பிரச்சனையுமே நான் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் தியேட்டர் கொளுத்தோன்னு சொன்னது என்னோட உணர்வு, என்னோட எப்படி சொல்கிற அடையாளத்தையும் மொத்தமாக நீங்கள் சிதைச்சி இவங்க வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது நான் அமைதியாக இருந்தேனா அந்த குற்றத்தை ஏற்றுக்கிட்டேன் தானே அர்த்தம். நடந்த சம்பவம் எவ்வளவோ எல்லா சமுதாயத்துலேயும் எல்லா மதத்துலேயுமே குற்றவாளிகள் இருக்க தான் செய்கிறான், அயோக்கியம் இருக்க தான் செய்கிறான். நீங்கள் யாரை வேணாலும் காமிங்க, ஒரு டோட்டலாக ஒரு கம்யூனிட்டியவே எப்படி நீங்கள் வந்து டார்னிஷ் பண்ணுவீங்க, எப்படி வந்து அசிங்கப்படுத்துவீங்க, இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் பிராண்ட் பண்ணுவீங்க? அது தப்பாக கரெக்டாக அதை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி ஒரு காட்சி அந்த படத்தில் இல்லை, அது வந்து இல்லாத காட்சியை பற்றி அது எப்படி விவாதிக்க முடியும்? சரி ஓகே, அந்த காட்சி இல்ல, வன்னியர்களே இல்ல, நான் சொன்னது எல்லாம் தப்பு. அப்படி எந்த காட்சியுமே இல்ல, நீங்க வந்து மிகைப்படுத்துறீங்க. இல்ல, அந்த கலசம் இருக்கிறதுனால அந்த ஆய்வாளர் வந்து வன்னியர் அப்படிங்கற சித்தரிப்பு வரும் அப்படின்னு நீங்க எழுப்பிய அந்த உண்மையான பேர் வந்து பார்வதி, படத்துல என்ன செங்கேனி இருக்கா இல்லையா? அப்ப அது என்ன திட்டமிட்டு அது வேற ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக இன்னொரு ஜாதியை குறிப்பிடறதுக்காக பார்வதினு வச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நடந்த ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஏன் வச்சிருக்காங்கன்னு கேட்டா நான் எங்களை ஏன் அசிங்கப்படுத்திருக்கீங்க கேக்குறேன். அதுக்கான பதிலே சொல்லாம அது வந்து உங்களை அசிங்கமே படுத்தல, புனையப்பட்டது. படத்தோட ஓபனிங்லயே வந்து அதுதான் இருக்குது. சரி, நீங்க புனையப்பட்டதாவே இருக்கு, விளக்கம் கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு ஆவணப்படம் இல்ல, இது ஒரு டாக்குமெண்ட்ரி இல்ல, எல்லாத்தையும் அப்படி இருக்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கிறாரு. அப்ப அதோட அந்த பிரச்சனை முடியுது. இப்போ அடுத்த கேள்வி, இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா, வன்னியர்களுடைய அந்த அடையாளமான அக்னி கலசத்தை எப்படி சொல்றீங்க? இதுதான் வன்னியர்களுடைய அடையாளம் அப்படின்னு ஏன் சொல்றீங்க?
வன்னியர் சங்கம் உருவான காலத்துலேருந்து அக்னி சட்டியை நாங்கள் அடையாளமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். அதை எங்களோட சிம்பிளாக சூஸ் பண்ணியிருந்தோம், அதனால அதை அக்னி சட்டியை வந்து நாங்கள் அடையாளம். அந்த அக்னி சட்டி தான் வன்னியர்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குதுன்னு நான் குற்றஞ்சாட்டம். எப்படி சொல்வீங்க? வன்னி யாராவது நெருப்புல இருந்து பிறக்க முடியுமா? இல்ல 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 இல்ல, இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். உலகம் உருவானது எப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, நான் கேக்குற கேள்வி, உலகம் உருவானது எப்படி 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 உருவாச்சு சொல்லுங்க. உருவானது பத்தி இல்லங்க, எப்படி உருவாச்சு உருவானது பத்தி பேசுவோம். அக்னி சட்டியில இருந்து யாராவது ஒருத்தர் பறக்க முடியுமா? இல்லங்க, அதுக்கான பதில் தான் நான் சொல்றேன். உலகம் எப்படி உருவாச்சு? ஐயோ, நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கான பதில சொல்றேன். யாராவது முனிவர் வேர்வையில இருந்து பிறந்திருக்க முடியுமா? இது ஒட்டுமொத்த வன்னிய பெண்களையே இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா? இது வந்து தமிழ் புராணத்துல இருக்கிறது, வரலாற்றுல இருக்க விஷயம். தமிழ் புராணமா? தமிழ்ல எங்க புராணம் இருக்கு? தமிழ் வரலாற்றுல இருக்கிறதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வரலாற்றுல இருக்கா? எந்த வரலாற்றுல இருக்கு? இது ஒரு அப்பட்டமான கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதையை வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க கட்டுக்கதையும் இல்ல, அரசியலும் கிடையாது. நான் என்ன கேக்குறேன், உலகம் உருவாச்சு? உங்க மாமனார் பேச்ச வந்து பல இதுல வந்து கேட்டதா வந்து சொல்றீங்க. உங்க மாமனார் சொன்னதை, அதாவது ஜெயகுரு, திரு ஜெயகுரு அவர்கள் வந்து சொன்னதை நான் சொல்றேன். சம்புமா முனிவருடைய வேர்வைய அக்னியில விட்டு வாதாபியை கொல்வதற்காக வன்னியர்கள் வந்து உருவாக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு கதையை வந்து சொல்றாரு. நான் உங்கள்ட்ட அடிப்படையா கேக்குறேன், வேர்வையில ஒரு குழந்தை பிறக்க முடியுமா? நெருப்புல ஒரு குழந்தை பிறக்க முடியுமா? உலகம் எப்படி உருவாச்சு அதை மட்டும் சொல்லுங்க. உலகம் பரிணாம வளர்ச்சியின் மூலமா? அதுக்கு முன்னாடி பெருவெடிப்பு கோட்பாட்டுல இருந்து, பெருவெடிப்பு கோட்பாட்டுல இருந்து உருவாச்சு. ஹிக்ஸ் போசான், பெருவெடிப்பு கோட்பாடு தான் உங்க அக்னி குண்டம். இல்ல இல்ல, ஹிக்ஸ் போசான் ஒரு பாட்டி, ஹிக்ஸ் போசான் தான் வேர்ல்டு ஃபார்ம் ஆனதுக்கான தியரி. ஹிக்ஸ் போசான் தியரி தான் சொல்லுவாங்க. ஹிக்ஸ் போசான் எப்படி ரெண்டு மேட்டர் வந்து இடிச்சு அதுல இருந்து நெருப்பு உருவாகி தான் உருவம். உலகமே நெருப்புல இருந்து உருவாச்சுன்னு சொல்லும்போது ஒரு மனுஷன் நான் வந்து சொல்றேன், நீங்க இங்கேயே வந்து அக்னி குண்டத்தை வந்து வளர்ப்போம், வளர்த்து உங்க வேர்வையை வந்து அதுல விடுங்க, ஒரு குழந்தை வருதான்னு பாப்போம். நீங்க இது வந்து அந்த காலத்துல வந்து வன்னிய பெண்களை வந்து இழிவுபடுத்துறோம். அது வந்து ட்ரெடிஷனா ஃபாலோ அப்போகத்துலயும் சொல்லிட்டு இருக்கிறது, புராணத்துல இருக்கிறது, அதை தான் அவங்க சொல்லி காலங்காலமா ஒரு பைய சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பைய வந்து பைபிளும் பொய், பகவத்கீதாவும் பொய், எல்லாமே பொய்யா? இல்ல இல்ல, பைபிள் பகவத்கீதா குரான் இது எல்லாமே பொய்யா? இது எல்லாருமே இல்ல, நீங்க வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களையும் இழிவுபடுத்திட்டு பேசிட்டு இருக்கீங்க. பைபிள் பொய்யா? அது பொய்யா? அது ரெண்டாவது, வன்னியர்களை வந்து இழிவுபடுத்தல. வன்னியர்கள் வச்சு அவங்கள்ட்ட நடத்திட்டு இருக்கிற அரசியல சொன்னது யார் ஆரம்பிச்சு சொன்னது? உங்க ஜெயகுரு அவர்கள் வந்து சொல்லிருக்காரு. அவர் தான் மொத்தமா உட்காந்து எழுதி சொல்ல. அவருக்கு யாரு சொன்னது? இல்ல, நான் என்ன கேக்குறேன், அவர் தான் சொன்னார். அவர் தான் முதல்ல சொன்னார். இல்ல, அவருக்கு யாரு சொன்னது? அவருக்கு யாரு சொல்லலாம் இல்லங்க, அவர் வரலாற்றை படிச்சு வரலாற்று சொல்லிட்டு இருக்காரு. கிபியில நடந்ததா, கிமுல நடந்ததா, எந்த எந்த நூற்றாண்டுல? ஒன்னாம் நூற்றாண்டா, ரெண்டாம் நூற்றாண்டா, கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடியா, எந்த நூற்றாண்டுல அக்னி குண்டம் வளர்க்கப்பட்டு அதுல வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு எந்த நூற்றாண்டுல நடந்தது? இதுக்கு அந்த புராண ஞாபகம் வச்சு நிறையா சொல்லியிருப்பா, அதுக்கு சரியா ஞாபகம் இல்ல. வன்னியர்களை இப்படி ஒரு அடையாளத்தை காட்டி தவறா சித்தரிக்கிறதே நீங்க தான். உங்களை போன்ற ஜாதி அமைப்புகளும் ஒரு புராணமும் கிடையாது. உண்மையாகும் புராணம் எப்படி வரலாறு ஆக முடியும்? அப்ப வந்து எந்த வரலாறுமே உண்மையே கிடையாது. ஒரு புனைவு தான், அது ஒரு கதை. அது எப்படி உண்மையாகும்? இந்த கதைய இப்ப சொல்றேன்னு, வன்னிய பெண்கள் 10 மாதம் சுதந்து பெத்தெடுக்கிறாங்க. அவங்கள பார்த்து நீங்க வந்து சொல்றீங்க, நான் சொல்றேன், பிக் பேங் தியரி எக்ஸ்போசன் படி நெருப்புல இருந்தா ஒட்டுமொத்த உலகமே உருவாச்சு, உயிரினமே உருவாகலன்றீங்களா? பிக் பேங் தியரி படி ஒரு பார்ட்டிகளே உருவாகல, மேட்டரே உருவாகவே இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க நீங்க இல்லன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம நெருப்புல உருவாகலங்க. அப்புறம் எதுல இருந்து உருவாச்சு? பிக் பேங் தியரி மூலமா பூமி பெருவெடி மாற்நீர்ல இருந்து
ஒவ்வொரு உயிரினமா ஒரு செல் உயிரினம், அது பல செல் உயிரினமா இப்படி சரி எவல்யூஷன், ஹியூமன் எவல்யூஷனும் அதுக்குள்ளே இருந்து நடந்து வருது. சரி, இப்படி தான் நடக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நெருப்பில் இருந்தெல்லாம் அப்படி ஒரு எவல்யூஷன் வந்து நடக்கலை. நெருப்புலேருந்து எவல்யூஷன் இருந்துச்சுன்னு சொல்லி உலகம் உருவானதே பிக் பேங் தியரியில் இருந்தானே, ரெண்டு பார்ட்டிகள் வெடிச்சதுக்கு அப்புறம் தானே ஒரு நெருப்புல இருந்தாங்க எல்லாமே உருவாச்சு. அதுதான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், நாங்கள் அந்த புராணத்தை நம்புறோம், அதனால சொல்றோம். அதுவே நீங்க பொய்யின்னு அப்படி சொல்றீங்க. உங்களுக்கு அது வன்னிய புராணம்னு தெரியல. அந்த புராணத்துல இந்த தேரி பிக் பேங் தேரி அடிப்படையில், வன்னிய புராணத்துல பிக் பேங் தேரி இருக்குன்னு சொல்ல, வன்னியர் புராணத்துல நீங்க சொன்னதான் காடு விடியர் என்ன சொன்னாரோ அதுதான் சொல்லுவாங்க. சம்புமாமுனிவர் வந்து யாகம் வளர்த்து வேல்வி பிக் பேங் தேரியில் அப்படி ஒண்ணும் இல்லையா? பிக் பேங் தேரி, பிக் பேங் தேரி அப்படி இல்லையா? அந்த பேஸ் பண்ணி நான் அதை சொல்றேன். முனிவரோட அதுல முனிவரோட வேர்வை வச்சு சொன்னாங்கலாம் நான் சொல்லல. அது எதை பேஸ் பண்ணி இருக்கு? அதுதானே இப்ப பிக் பேங் தியரி நீங்க பொய்னு சொல்லுவீங்களா? வேர்ல்ட்ல பிக் பேங் தியரி மூலமா ஃபார்ம் ஆகலாம்னு சொல்லுவீங்களா? கிடையாது. அதே மாதிரிதான் நான் எங்க புராணத்தை மதிக்கிறேன், நான் அதை வந்து வன்னியர் புராணத்தை நான் நம்புறேன். அது அறிவியல், நீங்க சொல்றது புராணம் கட்டுக்கதை. புராணம், அந்த புராணத்தை நான் நம்புறேன்னு தான் சொல்றேன். நான் நீங்க நம்புறேன்னு சொல்றீங்க. பொய்யை வந்து நம்புறீங்க. பரவாயில்லை, பொய்யை நான் நம்புறேன். வந்து இழிவுபடுத்துறத வன்னியர் பெண்கள் எப்படி இதுல இழிவுபடுத்த முடியும்? இல்லை, பெண் வயிற்றில் தான் எனக்கு தெரிஞ்சு உலகம் முழுக்க வந்து குழந்தைகள் வந்து பிறகுறாங்க, டெஸ்ட் டியூப்பில் வந்து பிறகுறாங்க. இப்படி தான் வந்து இல்லை, குளோனிங் அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, அது மூலமாக வந்து குழந்தைகள் வந்து பிறகுறாங்க. நீங்கள் சொல்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. இதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த நம்பிக்கையை மக்களிடம் வந்து பரப்புறீங்க. இதுவே அரசியல் சட்டத்துக்கு எதிரானது தானே? எது அரசியல் சட்டத்துக்கு? அறிவியல் மனப்பான்மை மக்கள்கிட்ட வந்து வளர்க்கணுமே ஒழிய இப்படி மூடத்தனங்களையும் பிற்போக்குத்தனங்களையும் மக்கள்கிட்ட பரப்பக்கூடாது அப்படின்றது அறிவியல் அரசியல் சட்டத்தின் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. நான் எங்களோட புராணத்தை நம்புறேன். எங்களோட இப்போ கடவுளே அப்ப இல்லன்னு சொல்லுவீங்களா? கூப்பிடுறதுமே ஒரே நாள்ல தமிழக கோட்டையை வந்து கைப்பற்றிடுவோம், இந்த ஜனநாயக மரபுகளை வந்து பின்பற்றணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு. ஜனநாயக மரபுகளை பின்பற்றணும்னு நினைக்கிறது பேசியிருக்காரா? இல்ல, ஆமா, அதுதான் சொல்றேன். வரலாறு படி சத்திரிய குணமா இருந்தவங்க தான், ஆண்ட வம்சமா இருந்தவங்க தான். தமிழ்ல இன்னொன்னு கேக்குறேன், தமிழ்ல சத்திரியன்ற வார்த்தை எந்த இலக்கியத்தில் இருக்குது? எந்த திருக்குறள்ல இருக்குதா? கம்பராமாயணத்துல இருக்குதா? எதுல வந்து சத்திரியன்னு இருக்குது காட்டுங்க. ருத்ரதாண்டவம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, திரௌபதினு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வெளிப்படையாகவே கேட்குறேன்னா, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனை சித்தரித்து காட்சிகளை அப்படி ஒரு கேரக்டரையே வந்து அமைச்சாங்க, அது திரௌபதியில். ருத்ரதாண்டவத்தில் யார் யாரெல்லாம் ஈழப்பிரச்சனைக்காக தமிழின உரிமைகளுக்காக குரல் கொடுக்குறாங்களோ அவங்கள எல்லாரையும் சித்தரிக்கிற மாதிரி வில்லனை வந்து வச்சுருந்தாங்க. இந்த படம் வரும்பொழுது நீங்கள் தேட்டரை கொடுத்தோம்னு சொல்லவே இல்லையா? ஏன் உங்கள் சொந்த ஜாதியை சேர்ந்த டைரக்டர் அப்படின்றதுனால விட்டுட்டீங்களா? இல்ல, சொந்த ஜாதியை சேர்ந்த டேரக்டர்ல அவர் செஞ்ச தப்புனா தப்பு தான். அப்ப எதுவுமே வாய தரக்கலையா? ஏதாவது ஒரு ஒரு ட்விட்டு, நான் ஒரு அறிக்கை முன்னாடி அந்த கேள்வி யாராவது கேட்டிருந்தா அது தப்பு நான் சொல்லிருவேன். இப்ப நீங்க கேக்குறீங்க, அது தவறான விஷயம் தான் நான் சொல்றேன். நான் அது கரெக்ட், நான் அதை ஆதரிக்கிறேன். படம் வந்து அடுத்து வெளியே வரும்பொழுது தேட்டரை கொளுத்துவீங்க? அது கொளுத்த வேண்டியவங்க கொளுத்துவாங்க. நான் என்னோட பிரச்சனைக்கு பேச வந்தா இருக்க எல்லா பிரச்சனைக்கும் நான் எப்படி பேச முடியும்? என்னங்க, உங்க ஜாதியை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்றீங்க. உங்க ஜாதியில இருந்த அந்த டைரக்டர் வந்து இன்னொரு ஜாதிய இத்தனை வருஷமா ஜெயகுரு அவர்கள் எதை வந்து கட்டமைச்சாரோ அதே அரசியலை வந்து திரையில வந்து கட்டமைக்கிறாரு. அப்படி கட்டமைக்கிற ஒரு டைரக்டர்கிட்ட அது வந்து தப்பு அப்படின்னு வந்து நீங்க சுட்டி காட்டல. அடுத்து இப்படி ஒரு படம் வந்தா தியேட்டரை கொளுத்த போறேன்னு வந்து சொல்லல. இது ஒரு ரெட்டை அணுகுமுறை தானே? இது எப்படி ரெட்டை அணுகுமுறை? எனக்கு புரியல. இந்த படத்தை வந்து கண்டிக்கிறீங்க, தியேட்டரை கொளுத்துவன்றீங்க. எங்க எங்க மாமனோட பேரை வச்சிருக்காங்க. நான் பர்சனலா அந்த அட்டாக் ஆயிருக்கேன், அதை பத்தி நான் பேசுறேன். இவ்வளவு தவிர எல்லா படத்துக்கும் நான் போய் எப்படி பதில் சொல்லிருக்கேன்? எங்க மாமனார் பேரை வச்சிருந்தா கூட நான் வந்து எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன்.
அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன்ல, அதை விடுங்கன்னு சொன்னேன். நீங்க மாமனார் பேர் வச்சிருக்கதே பரவாயில்ல விடுங்கன்னு சொன்னேன், எதுவும் சொல்ல மாட்டேன். கேள்விக்கு வாங்க, கேள்விக்கு வாங்க, திரும்பவும் பின்னாடி போவோம். இல்ல இல்ல, எல்லா படத்துக்கும் நான் போய் பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். நாங்க தனிப்பட்ட முறையில தாக்கப்பட்டாதான் அதுக்கான பேச முடியும். உங்க அந்த சமுதாயத்துல இருக்கவங்க அந்த படத்தை வந்து தாக்கி பேசிருக்காங்க. உங்க சமூகத்துல இருந்தே ஒருத்தர் வந்து இப்படி சமூகத்துல கலவரம் ஏற்படுத்துற மாதிரி திட்டமிட்டு ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்து குறி வச்சு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அடுத்த படத்துல வந்து கம்யூனிஸ்டுகளை குறி வச்சும், ஈழ அரசியல் யார் பேசுறாங்களோ அதை குறி வச்சும் இப்படி பல்வேறு விஷயங்களை வச்சு இன்னொரு படம் எடுக்கிறாரு. இதும் போது நீங்க வாயா திறக்கலையா? அது ஜாதி வரி தானே? இல்ல இது எப்படி எனக்கு புரியவே இல்ல. அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அதுக்கான குரலை கொடுத்துக்கிட்டு தானே இருந்தாங்க, நான் எப்படி போய் அதுல பேச முடியும்? இதுக்கு முன்னாடிதான் தமிழன் தமிழ் புராணம் என்டைனர் கொடுத்த இன்டர்வியூல நீங்க தமிழன் தமிழர் அப்படின்னு எல்லாம் பேசுறீங்க. ஏன் அவங்க எல்லாம் தமிழர்கள் இல்லையா? ஏன் அவங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியதான் நீங்க? அதுல அவங்களை சித்தரிச்சு காமிச்சிருந்தாங்கன்னா அவங்க குரல் கொடுத்திருந்திருப்பாங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். சித்தரிச்சு காமிச்சிருக்காங்களா இல்லையா பார்த்தாதான் தெரியும். மோகன்ஜி இதே மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்தாரு. அதே கேள்வி என்ன கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அந்த கேள்வி படம் எடுத்து ரிலீஸ் ஆகும் போது கேளுங்க. தியேட்டர் கொளுத்துவீங்களா மாட்டீங்களா? ஒரு பக்கம் வந்து திட்டமிட்டு இப்படிதான் படம் எடுத்துட்டு இருக்காரு, அவரை குறித்து ஒரு வார்த்தை கூட வந்து பேசாம நீங்க இப்படி கடந்து போறது உங்களுடைய ஏமாற்றுத்தனத்தை தானே காட்டுது. நான் அதுதான் சொல்றேன், அடுத்த படம் வரும்போது என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்கான பதில சொல்றேன். அந்த ரெண்டு படத்துக்கு என்ன? அந்த ரெண்டு படம் நான் பார்க்கவே கிடையாது. பார்க்காத படத்துக்கு நான் எப்படி பதில் சொல்லிட்டு இருக்க முடியும்? அதுல சித்தரிச்சு காமிச்சிருக்கேன், சித்தரிச்சு காமிச்சிருந்தா தவறு. தவறு என்ன? தவறு தான் சொல்றேன். ரொம்ப வந்து சாதுரியமான ஒரு பதில். சாதுரியம் எல்லாம் கிடையாது, நான் படம் அதிகமா பார்க்க மாட்டேன். மோகன்ஜி இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்றாரு, வன்னியர்கள் கிறிஸ்தவ மதம் மாறியவர்கள் இப்ப எம்பிசி வந்து கேக்குறாங்க. அப்படி கேக்குறவங்க வந்து கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் அப்படி வந்து கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது பற்றி உங்களோட கருத்து என்ன? அது எப்படி கேட்காம இருப்பாங்க? நானே வந்து முதலமைச்சர் அவர்கள்ட்ட வந்து மனு கொடுத்துருக்கேன், கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின வன்னியர்களுக்கு வந்து மறுபடியும் எம்பிசியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இப்படி கருத்து சொல்ற மோகன்ஜிய பற்றி உங்களோட, அது அவரோட தவறான புரிதல். இப்போ கிறிஸ்டியன்ல மாறிட்டா அவங்க வன்னியர் இல்லைன்னா உங்க ஜாதினா தவறான புரிதல், வேற ஒரு ஜாதினா தேட்டரை கொளுத்துவேன். ஏங்க அதுக்கும் இதுக்கும் எங்கங்க சம்பந்தம் இருக்கு? சம்பந்தமே இல்லாம எல்லாத்தையுமே கொண்டு வந்து தேட்டரை கொளுத்துவோம் தேட்டரை கொளுத்துவோம்னா நான் தனிப்பட்ட முறையில தாக்குதல் ஈழ பிரச்சனை ஈழ உரிமை பிரச்சனைகளுக்காகவும் இங்க போராடுகின்ற கம்யூனிஸ்டுகளையும் திருமாவளவன் உள்ளிட்டோரையும் தவறா சித்தரிச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. அப்படி இவங்கெல்லாம் உங்க கூட்டணியில தானே இருக்கிறாங்க? நீங்க அங்க வைக்கிற நீங்க ஆதரவு கொடுத்த கூட்டணியில தானே இருக்கிறாங்க? நாங்க ஆதரவு கொடுத்த கூட்டணியில யாரு? இப்ப நீங்க வந்து திமுக ஆதரிக்கலையா? அதுல வீசல இல்லையா? மோகன் என்ன சேர்த்து பேசுறீங்களோன்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கேன். அந்த கூட்டணியில தான் இருக்கும். நான் அதான் சொல்றேன், நான் கிறிஸ்டியனிட்டி கன்வெர்ட் ஆனவங்க மறுபடியும் எம்பிசிக்கு வரணும்னு சொல்லி நான் தான் மனு கொடுத்துருக்கேன்னு சொல்றேன். நான் எப்படி அப்புறம் மோகன்ஜி பண்ற படத்துக்கு நான் எப்படி ஆதரவு கொடுத்தேன்னு சொல்ல முடியும்? இல்ல எதுவுமே பேசலையே. இப்ப கூட அது அவருடைய தவறான புரிதல் தானே. சொந்த ஜாதியா இருந்தா வந்து தவறான புரிதல், மத்தவங்களா இருந்தா தியேட்டர் கொளுத்துவோன்றாங்க. எல்லாத்துக்கும் நான் தியேட்டர் கொளுத்தி சுத்திட்டு இருக்கேன். ஆமா, எதுக்கு சொன்னீங்க? அது மிகப்பெரிய வன்முறை இல்லையா? சமூக பதற்றத்தை வந்து உருவாக்காதா? அப்ப நீங்க எங்களை பத்தி என்ன வேணாலும் இழிவுபடுத்தி பேசிட்டே இருப்பீங்க, நாங்க அமைதியா உட்கார்ந்து சொல்ற பாத்தீங்களா? இது எந்த இடத்துலயும் வன்னிய மக்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி இல்ல. அப்படி சொல்லப்பட்ட நீங்க குற்றச்சாட்டுக்கும் அந்த காலண்டரை வந்து மாத்தி வச்சுட்டாங்க. ஒண்ணு, இத மீண்டும் மீண்டும் வந்து அரசியலாக்கி இதுல ஒரு லாபம் பார்த்து ஓட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களோட நோக்கம் தான். இல்ல இப்ப ஓட்டு கேட்கலையா? திமுக ஓட்டு கேட்கலையா? திமுக ஓட்டு கேட்டது நான் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்கள் பண்ண தவற சொல்லி நான் ஓட்டு கேட்டேன். ஸ்டாலின் வந்து முதல்வர் ஸ்டாலின் இது மாதிரி ஏராளமான படங்கள் வரணும்னு சொல்றாரு. ஏங்க அந்த படத்தை நான் தப்பே சொல்லி, இப்போ நான் அந்த படத்தில் இருக்க கண்டென்ட் இதை தப்பு சொல்கிறேன். அந்த படமே வந்து ரொம்ப தவறான, நான் தான் அந்த டைட்டில் வச்சது ரொம்ப நல்ல விஷயம். அந்த மக்கள் வந்து எவ்வளோ ஒடுக்கப்பட்டிருக்காங்க அதை காமிச்சிருக்க நல்ல விஷயம் தான் சொல்கிறேன். நான் எங்களை அதில் டிஃபேம் பண்ணாதீங்கன்னு மட்டும்தான் நான் கேட்டுக்கிட்டேன். நான் வேறு எதுவுமே சொல்ல, இந்த மாதிரி படமே வரக்கூடாதுன்னு நான் எங்கேயாவது நான் சொன்னேன் பாயிண்ட்டு. படம் நல்ல விஷயம், கண்டென்ட் ஸ்டோரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. எங்களையும் அதில் டிஃபேம் பண்ணுறீங்க, எங்களை ஒரு டூலாதையும் யூஸ் பண்ணுறீங்க, ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அசிங்கப்படுத்துறீங்கன்னு நான் கேட்குறேன். அதுக்கு அந்த கேள்வி தவறான்னு இந்த பேட்டி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். அப்படி புண்படுத்துகிற நோக்கம் எங்களுக்கு இல்லை. அப்படி சொல்லப்பட்ட காட்சியை வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க, அந்த காலண்டரை மாற்றி அமைச்சிட்டாங்க. திரும்ப திரும்ப வந்து புண்படுத்துது புண்படுத்துதுன்னு சொல்கிறதுக்கான நோக்கம் என்னென்னா, ஆக்சுவலாக வன்னியர்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனைகளை பற்றியும் பேசாமல் நீங்கள் ஜாதி ரீதியாக ஒரு அரசியலை கட்டமைச்சு. அப்போ இது வரைக்கும் எந்த பிரச்சனையை பற்றியுமே நாங்கள் பேசுகிறோம் இல்லை? ஜாதி ரீதியாக ஒரு இன்டர்வியூ பேசுகிறீங்களா? இது வரைக்கும் வன்னியர் மக்கள் பாடுபடுற கஷ்டத்தை பற்றி எதுவுமே எங்கேயுமே பேசுகிறது. 100 பேர் 200 பேர் படம் பார்ப்பாங்க, தேட்டரை கொளுத்தோன்றீங்க, இது எவ்வளோ பெரிய வயலன்ஸு? தர்மபுரியில வந்து 3 மாணவர்கள் போய் கொளுத்தி விட்டுட்டு வந்துட்டாங்களா?
அவர் மன்னிப்பு கேட்கணும், இத்தனை 3 கோடி மக்களோட ஃபீலிங்ஸ் வந்து புண்படுத்தினவர் மன்னிப்பு கேட்காம இருந்தார். உங்களுடைய அரசியலுக்காக மீண்டும் மீண்டும் 3 கோடி அதுல என்னைய காமிச்சிருக்காரு, அதுல என் பேரை காமிச்சிருக்காரு, இல்ல என் பேச காமிச்சிருக்காரா? வன்னியர் சங்கத்தோட காமிச்சிருக்காரு, குருமூர்த்தின்ற அந்த பேர் வன்னியர் சங்க அடையாளத்தை வந்து கலசமா காமிச்சிருக்காரு. தப்பு தானே, அது இப்படி தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. கலசத்தை பத்தி என்ன பேசுனீங்க? கலசத்தோட அடையாளம் உங்களுக்கு புரியல, நான் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கான அடையாளம் அதுதான், நாங்க அதை அடையாளமா தான் எடுத்துக்க முடியும். அது தப்புன்னு நாங்க எப்படி சொல்ல முடியும்? ஆதாரம் எங்க இருக்குது? வரலாற்றுல இருக்குதா? எல்லா ஆதாரம் வரலாற்று எல்லாமே நான் உங்களுக்கு புக்கோட எடுத்துட்டு தரேன். அப்ப நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க அந்த விஷயத்த. இந்த அறிவியல் ஆதாரம் நீங்க, நான் எல்லா ஆதாரமும் உங்களுக்கு கொடுக்குறேன். அறிவியல் ஆதாரத்துல நீங்க என்ன ஆதாரம் கேக்குறீங்களோ எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு கொடுக்குறேன். அப்ப நீங்க அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க இந்த விஷயத்த, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க அந்த தியேட்டரை கொளுத்துவேன் அப்படின்னு சொல்ற நிலைப்பாட்டுல இன்னமும் உறுதியா இருக்கீங்க? அவர் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கலன்னா அதோட பின்விளைவுகளை சந்திப்பாரு, கண்டிப்பா சந்திப்பாரு. சரி, முதல்வர் இந்த மாதிரி ஏராளமான படங்கள் வரும். எங்க படத்தையே நான் பேசலன்றா? திருப்ப திருப்ப படம் படம் படம்ன்றீங்க. படம் வரட்டும், படம் நல்ல விஷயம். படத்தை பத்தியே பேசலாம். அப்ப நீங்க வந்து எங்களை அசிங்க பத்திக்கு நான் சும்மா வந்துருமா? இப்ப நான் உங்களை வந்து நீங்க ஏராளமான படங்கள் இந்த மாதிரி வரணும்னு சொல்றாரு. அப்ப வந்து திருப்ப திருப்ப வந்து வன்னியர் சமுதாயத்தை தெளிவுபடுத்தி படம் வரணும்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, அப்படிதான் முதல்வர் சொல்றாரு. அவர் வந்து அந்த படத்தோட ஸ்கிரிப்டை தான் சொல்லியிருக்காரு, தவிர அதுல இருந்து அந்த விஷயத்தை அவ்வளவு உள்நோக்கி எல்லாம் பாத்துருக்க மாட்டாங்க. நான் சொல்றது எங்களுக்கு, நாங்க தனிப்பட்ட முறையில பாதிப்பு அடைஞ்சிருக்கோம், அதனால எங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கன்னு தான் சொல்றோம். சரி, இவ்வளவு உறுதியா இருக்கிற நீங்க இதை கொளுத்த போறேன் அப்படின்னு நீங்க சொல்ற நீங்க டிஜிபி ஆபீஸோ கமிஷனர் ஆபீஸோ போங்க. போயிட்டு இனி சூர்யா படம் வந்துச்சுன்னா தேட்டரை கொளுத்த போகிறோம், தைரியம் இருந்தால் நீங்கள் சவால் விடுறீங்க இல்லையா, தைரியம் இருந்தால் தேட்டரை வந்து கொளுத்த போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மனுவை கொடுங்க. சரி, ஓகே, நான் கொடுத்துருவேன். எப்போ கொடுக்க போகிறீங்க? கொடுக்கும்போது பேசுகிறேன். அடுத்த படம் வரட்டுங்க. அவர் என்ன எதுவுமே பதில், அவர் இப்போ மன்னிப்பு வச்சு ஐ மீன் லெட்டர் கொடுத்துருக்காருல்ல, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. நன்றி.